எல்லாருக்கும் வணக்கம்பா. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி ரிபேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பை நோ பே லேட்டர் அந்த ஆப்ஷன் மூலிமா இயங்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையஸ்ட் லிமிட்டாக 30,000 வரைக்கும் தருவாங்க. அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நான் எல்லாமே வந்து வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் அந்த செக்ஷனில் டாப் 7 இப்போது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஓகேங்களா? ட்ரெண்டிங்கில். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான அப்ளிகேஷன். இதில் எப்படி நம்ம வந்து கிரெடிட் லைன் வந்து வாங்குறது, எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்பா, 5 பைசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கில் இருக்குது. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்தாலே போதும். இந்த 5 பைசா அப்ளிகேஷனில் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே ட்ரேடிங் பண்ணுறத கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த அப்ளிகேஷனில் ரெஃபரல் கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ரெஃபரலுக்கு நீங்கள் வந்து 500 ரூபீஸ் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஃபரல் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது. நீங்கள் 5 நிமிஷத்தில் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா நீங்கள் 500 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 500 ரூபீஸ். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், இந்த ரிங் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இது வரைக்கும் 1 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் போயிருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நல்ல அப்ளிகேஷன். இது வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஃபைனான்ஸ் செக்ஷனில் ப்ளே ஸ்டோரில் 7th பிளேஸில் இருக்குது, 7th ரேங்கிங்கில் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் இப்போ வரைக்கும் ஃபேமஸில் தான் இருக்குது. இதில் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. இதுவும் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் எந்த அமௌண்ட் எவ்வளோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலுமே சரி, அது அந்த அமௌண்ட் எதுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட தேவையில்லை. நல்ல விஷயம். பட் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா எல்லா அப்ளிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி 0 இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது பை நோ பே லேட்டர் அப்ளிகேஷன் மூலிமா. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே பை நோ பே லேட்டர் அப்ளிகேஷன் ஆப்ஷன் மூலிமா தான் வாங்கிட்டுருக்கோம். அவங்க வந்து இஎம்ஐ பேசிஸில் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு போட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே போல் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் லோன் அப்ளை பண்ணிக்கலாம், கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். இப்போது இதில் வந்து ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. நீங்கள் அதாவது மீட் பண்ணால் தாராளமாக இந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்ளிகண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா 21 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். இந்திய குடிமகனாக இருக்கணும். மினிமம் மந்த்லி சேலரியாக பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது கம்பல்சரியாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த எலிஜிபிலிட்டியை நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அதாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின், உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன லிமிட்டோ அது வந்து கரெக்டாக காமிச்சிடும். பட் தப்பு பண்ணுறது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறப்ப ஆகட்டும், இல்லை அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுறப்போ மிஸ்மேட்சாக நம்ம வந்து என்டர் பண்ணிட்டோம்னா அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. 90 நாளைக்கு சஸ்பெண்டும் பண்ணிவிடுவாங்க, அது தனியாக விஷயம். ஸோ அப்படி நம்ம வந்து தப்பாக என்டர் பண்ணிட்டோம்னா அது நம்மளால் கரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து என்டர் பண்ணுறப்போ கொஞ்சம் உஷாராக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் நமக்கு கொடுக்கக்கூடிய லைன் ஆஃப் கிரெடிட் அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட அப்ரூவ் செய்யப்பட்ட எஸ்ஐ கிரேவா கேபிட்டல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற அந்த என்பிஎஃப்சிஸ் தான்
கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, இதில் கொலாட்டல் தேவையில்லை, ஃபிசிக்கல் டாக்குமெண்டேஷனில் இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் வாங்கிக்கலாம், க்ரெடிட்டும் ஆக்டிவேஷன் ஆகிடும், ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, ஃப்ளெக்சிபிளாக மல்டிபிளாக ரிப்பேன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்லையும், அதாவது பைனோ பே லேட்டர் அப்ளிகேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 15 நாள் கழிச்சோ இல்லை 30 நாள் கழிச்சோ நம்ம வந்து கரெக்டாக அதை திருப்பி ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே டைம் அது 30 நாளைக்குள்ளே நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக, அதாவது ஒரே மாதத்தில் கூட பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா மல்டிபிளாக. ஓகேங்களா, மல்டிபிள் ரீபேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது, அது உங்களுடைய இஷ்டம். நீங்கள் வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக கட்டிக்கலாம். குயிக்காக அண்ட் சிம்பிளாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும், நல்ல விஷயம். ஏன்னா எல்லா அப்ளிகேஷன்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே போல் ஒன் கிளிக்கில் நம்ம வந்து ஆட் போர்ட் ஆகிக்கலாம் இந்த அப்ளிகேஷனில். ஸோ இந்த அப்ளிகேஷனில் எல்லா அப்ளிகேஷன்லையும் அப்படி தான். ஏன்னா நான் வந்து லேசிபே அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா ஒன் கிளிக்கில் ஆன் போர்ட் ஆனேன். எப்படி அப்படின்னா, நான் வந்து ஜிஃபைக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ டைரெக்டாக வெப்சைட்டில் போய்ட்டு ஜிஃபைக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் லேசிபே கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஒரே கிளிக்கில் நான் வந்து ஆன் போர்ட் ஆகிட்டேன். நான் அதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. நான் ஆன் போர்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் எனக்கு அப்ரூவல் தரல. நான் வந்து ஜிஃபைக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணேன் இந்த லேசிபே இதை வச்சு. எனக்கு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக லிமிட் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 1500 என்னுடைய லிமிட்டாக இருக்குது. ஸோ அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, லிமிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க லேசிபேயில். பட் இதில் அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து அப்பப்போ லிமிட் வந்து இன்க்ரீஸ் அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா லேசிபே ஆகட்டும் இல்லை சிம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. பட் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிறது நல்ல விஷயம். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய கேமரா மூலமாக வந்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணுறது தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எல்லா இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனில் அந்த ஃபீச்சர் இருந்தும் இன்னும் எலிஜிபிள் பண்ணல, நிறைய பேருக்கு வந்து எலிஜிபிள் ஆகலை, இன்னும் வந்து இந்த ஆக்சஸ்க்கு சரியாக வரல. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ரிங் பைனோ பே லேட்டர் அப்ளிகேஷனில் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் ஒன்று போட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் கிரெடிட் லிமிட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30,000 இந்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். பட் இவங்க பிரின்சிபலாக ஒரு அமௌண்ட் வந்து கல்குலேட் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ 10,000 ரூபா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், அது செப்பரேட் அமௌண்ட் பிரின்சிபல் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் லைன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000. அதுக்கு ரீபேமெண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ். ஓகேங்களா, நான் அதை சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து மல்டிப்பிளாக நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே மாதம் கூட பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். இப்போது மல்டிப்பிள் ரீபேமெண்ட் அப்படின்னா 6 மந்த்ஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 0%. அப்போது நீங்கள் மாதத்துக்கு 6 மாதத்துக்குள்ளே 10,000 ரூபாய் எவ்வளோ நீங்கள் வந்து கட்டணுமோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து கட்டினா போதும். ஓகேங்களா, ஸோ ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது. அது ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னா அது வந்து எல்லா அப்ளிகேஷனும் பிடிக்கிறதா, அந்த ஒன் டைம் ஃபீஸும் ப்ராசஸிங் ஃபீஸும் மொத்தம் வந்து ஒரு 450 போயிடும். 450 நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறப்ப தான் நீங்கள் வந்து அது கட்ட போகிறீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து கட்டுறது கிடையாது. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்காங்க. பட் இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த அமௌண்ட்டுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது. அந்த 10,450 ரூபாயை நீங்கள் வந்து 6 மந்த்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் கட்டினா போதும். ஓகேங்களா, இப்போ வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை, அதை வந்து நல்லா தெரிஞ்சுப்போங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நான் வந்து காமிச்சிடுறேன். இப்போ வந்து 1667 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்ட்டு 6 மாதம் எவ்வளோ வருதோ நீங்கள் வந்து அதை கட்டினா போதும். ஓகேங்களா, ஸோ 1667 இன்ட்டு 6 மாதம், ஸோ 6 மாதத்தில் நம்ம வந்து எவ்வளோ வருதோ அதை கட்டினா போதும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கேயே போட்டிருப்பாங்க. ஸோ 0%, ஆனுவல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17%. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டுக்கும், அதாவது ஏபிஆருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உங்களுக்கு புரியல இல்லை தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. ஸோ எதுக்காக அது செப்பரேட்டாகவும் இது செப்பரேட்டாகவும் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ட்ராவலுக்கு புக் அமௌண்ட் பே பண்ணுறதாகட்டும், இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க பில் பேமெண்ட் பண்ணுறதாகட்டும், எந்த வித பில் பேமெண்ட்டாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷன், அதாவது பெட்ரோல் பங்க்கோ இல்லை டீசல் பங்க் எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா அங்கே கூட நீங்கள் உங்களுடைய பைக்குக்கோ இல்லை காருக்கோ ஃபியூலை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா ஸ்கேனர் மூலிமா நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நல்ல விஷயம்.
ஸோ நிறைய பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் வந்து பின் பண்ணுறேன். ஸோ அடுத்த நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக யாராச்சும் வந்து இந்த பைனோ பே லேட்டர் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணோம்னா தாராளமாக இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அப்ளிகேஷன், ஸோ நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். சேம் ஐடியா பேல எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷனும். நம்மளுடைய ரீபேமெண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா ஐடியா பேல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஐடியா போட இன்னொரு அப்ளிகேஷன் தான் இது. ஐடியா பேக்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேர் மாற்றி இப்படி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஐடியோ பே, அதோட நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ ரிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஐடியா பே வந்து இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து நேம் சேஞ்ச் பண்ணி இப்போது இந்த ரிங் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க, வேறு எந்த எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு நம்ம ரெக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.